எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவினுடைய வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரினுடைய தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நேச பாதுகாவலியான தூய மினவின மாதாவினுடைய திருவிழாவை அகமகிழ்ந்து கொண்டாட கொடியேற்ற நிகழ்வுடன் இந்த நவநாட்களை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். உங்களின் பாசமிகு பங்கு தந்தைக்கும் அன்பு மக்களாகிய உங்களுக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் ஆசீரையும் உரித்தாக்குகின்றோம். முசாமிட்ட காலையிலே நான் கேட்டேன், ரொம்ப சீரியஸாக பேசணுமா கேஷுவலாக பேசணுமான்னு கேட்டேன். நீங்கள் கேஷுவலாகவே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டார். எனவே இந்த நாளிலே மிக சாதாரணமாக இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் அன்பு மக்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கு இருக்கிறது. ஊருக்குள் நுழையும் போதே தம்பி விக்டர் லோபோவிடம் கேட்டேன், அண்டா நாகர்கோவில் மாதிரியே இருக்குது அப்படின்னு. உள்ளே நுழையும் போது அவ்வளவு மரங்கள், வீடுகளினுடைய அமைப்புகள். அப்புறம் இங்கே பங்களாவுக்குள்ளே வந்து பார்த்தோன்னே அதை சரி செய்து உங்களுடைய பங்கு தந்தை மிக நேர்த்தியாக அதை வைத்திருக்கின்ற விதம் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப, உங்களுக்காக நான் சொல்ல மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதைவிட மிக நேர்த்தியாக ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு களேபரம் இல்லாத கொடியேற்ற நிகழ்வை இன்றைக்கு நான் பார்த்திருக்கிறேன். களேபரம் இல்லாத ஒரு கொடியேற்ற நிகழ்வு, அவ்வளவு மங்களகரமாக பக்தியாக இந்த நாட்களை நாம் நேர்த்தியாக செலவிடுகின்ற வகையிலே இந்த கொடியேற்ற நிகழ்வு அமைந்திருந்தது. உங்களுக்கு என்னுடைய நிறைந்த பாராட்டுக்கள். கண்டிப்பாக அதற்கு பின்னால் இருக்கின்ற சரியான வழிநடத்துதல் தான் இதற்கு காரணமாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே அன்பு தந்தைக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை மரி இரக்கத்தினுடைய தாய். இரக்கம்னா என்னது? சொல்லுங்க, இரக்கம்னா என்னது? வேத புத்தகத்தினுடைய மூல மொழியாக கருதப்படுகிற எபிரேய மொழியில் இதற்கு இணையான வார்த்தை அல்லது இதற்கு மூல வார்த்தை என்னன்னு தெரியுமா? இரக்கத்துக்கு மூல வார்த்தை உதரம் அல்லது கருப்பப்பை. இந்த இரக்கத்துக்கு மூல வார்த்தை என்னது? உதரம் அல்லது கற்பப்பை. அங்கே என்ன நடக்குது? அந்த கற்பப்பைக்குள்ளே என்ன நடக்குது?
தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த தாய்க்கு நிகழ்வதெல்லாம் அந்த பிள்ளைக்கு நிகழ்ந்து விடும் என்று தாய் என்ன செய்கிறாள், நினைக்கிறாள். அந்த உணர்வு பந்தம் புரியுதா? இப்போ நீங்கள் வளகாப்பு போடுறீங்கள, எதுக்கு காப்பு, எதுக்கு காப்பு? குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் காது கேட்க என்ன செய்துறோம், ஆரம்பிச்சிடும். எனவே அந்த குழந்தையை கலகலப்பாக வைப்பதற்கு அத்தகைய ஒரு பந்தம் நிறைந்த வார்த்தை தான் இறக்கம். இன்னும் கொஞ்சம் மிகுதியாக சொல்ல போனோம் என்றால், பிறரினுடைய ஒரு துன்ப நிலையில் அல்லது ஒரு நெருக்கடி நிலையில் அல்லது ஒரு அவமான ஒரு சூழலில் அந்த நிலையை என்னுடைய நிலையாக நான் நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் இறக்கும். நான் ரெண்டு உதாரணத்தை வேத புத்தகத்திலிருந்து சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு அது சரியாக புரியும். எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு மிக கடினமான வேலைகளை எல்லாம் கொடுத்து அவங்களை கதற விட்டான். அப்ப கடவுள் என்ன சொல்லுவார், எகிப்தில் என் மக்களின் கூக்குரலை நான் கேட்டேன். இப்ப நீங்க வீட்டில் அடுப்பங்கரையிலிருந்து முன்னால் இருக்க பிள்ளைய கூப்பிடுங்க, அதுக்கு கேட்காது, அப்படித்தானே? அப்படித்தானப்பா உங்கள் வீட்டில் நீங்கள் தாய் அடுப்பங்கரையிலிருந்து முன்னால் இருக்கிற பிள்ளைய கூப்பிடுங்க, அது சத்தமே அதுக்கு என்ன செய்யாது, கேட்காது. அப்படிப்பட்ட செவிடுகளாக புதிய சந்ததி உருவானதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நல்லா கவனிக்கணும், எகிப்தில் என் மக்கள் படுகின்ற வேதனை கூக்குரலாக வெளிப்படுகிறது, அந்த கூக்குரலை நான் கேட்டேன். எனவே நாம் என்ன செய்வோம், அவர்களை விடுவிப்போம். புரியுதா? இறக்கம்னா என்னன்னு தெரியுதா? ரைட். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை சரிதையிலும் நாம் இன்னொன்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் இப்படி பெரிய கோயில்கள்ல இருந்து பிரசங்கம் பண்ணவர் கிடையாது. இந்த மைக்கெல்லாம் அவருக்கு என்ன செய்யாது, கிடையாது. எனக்கு நல்ல மைக் வச்சுருக்காங்க, அவருக்கு அதெல்லாம் கிடையாது. சேஷநாதர் ஒரு சாதாரண ஒரு நாடோடி போதகர், சரிதானா? கூட 5 பேர் போயிருப்பான், 10 பேர் போயிருப்பான், அவங்க ஒரு 12 பேர் இருந்திருப்பாங்க. திடீர்னு எவனாவது கேள்விப்பட்டிருப்பான், ஏ இவர்கிட்ட போனால் புதுமை நடக்குன்னு, உடனே இன்றைக்கி ஓடுற மாதிரி அன்னைக்கு கூட கொஞ்சம் பேர் என்ன செய்திருப்பான், அவரோட ஓடியிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு போதகர் தான் அவர். ஒரு இடத்துல இந்த மக்களுடைய அந்த நிலையை பார்த்துட்டு சொல்கிறார், இவர்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல் நெடுநேரம் இருப்பதனால் அவர் மனம் இறங்கி பரிவு கொண்டு அவர்களுக்கு என்ன செய்யலானார், போதிக்க லானார். பரிவு, இவன் இப்படியே தெருவழியை நடத்தி கூட்டிகிட்டே போக முடியாது, எவ்வளோ தூரத்துக்கு நடக்கலாம்னு சொல்லுங்கள் நீங்கள். புரியுதா? அந்த இறக்கம்னா என்னதுன்னு புரியுதா? அடுத்தவருடைய அந்த துன்பம், அடுத்தவருடைய நெருக்கடி, அடுத்தவருடைய அவமானம், எதை நாம் பார்த்தாலும் அதை நான் எனக்கு நிகழ்ந்ததாக நான் ஏற்று நான் எப்படி நடக்கிறேனோ அந்த மன உணர்வு, அந்த ஆழமான கட் ஃபீலிங் என்று சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் இறக்கம். அதுதான் கடவுளுடைய இறக்கம். அது அந்த தாயிடம் பரிணமித்தது. நம்ம கூட சொல்லுவோம், யாருக்கு இறக்கம் காட்டுறோமோ அவன் தான் நம்ம மார்புள்ள பாய்வான் அப்படிமா, அப்படிதானே? அப்படி சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவோம், ரைட்? அல்லது ஏதாவது ஒருத்தன் அடிபட்டு கிடந்தானா, ஐயோ யார் பெத்த பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், போயிடுவோம். அங்கே நான் தாயை 3 உதாரணங்களின் மூலமாக 3 நிலையில் நான் இறக்கத்தினுடைய தாயாக பார்க்கிறேன். 3 நிலையில் முதலாவதான ஒரு சம்பவம், நம்முடைய தாய், நாம் கொண்டாடுகிற தாய், மினுமின அன்னை தாய். அவளுக்கு தகவல் மட்டும்தான் சொல்லப்பட்டது, அப்படித்தானே?
உன் உறவினர்களான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் என்ன செய்திருக்கிறாள்? கருத்தாங்கி இருக்கிறாள். மலடி என்று சொல்லப்படுகிற அவளுக்கு இது ஆறாவது மாதம். அவளுக்கு தகவல் தான் சொல்லப்பட்டு, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சா என்ன செய்றீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு நான் சொல்லுவேன். வேதம் சொன்னது, இதை கேள்விப்பட்டு சமணஸ் போன உடனே மரியா உடனே என்ன செய்தான்? புறப்பட்டான். போயிட்டு அவளோட எவ்வளோ நாள் தங்கியிருந்தாளா மரியா? எத்தனை மாதம்? 3 மாதம். இது இங்கே இங்கே நிற்கட்டும், என் நம்மளை பார்ப்போம். இது இரக்கமானது, என்ன சொல்ல ஆங்கிலத்தில், ஒரு ஆக்டிவ் நிலையில், உடனடியாக செயல்பாட்டு நிலையில் இருக்கிற இரக்கம். இப்போ நம்ம நம்ம சோகம் இல்லாமல் யாரையா பார்க்க போகிறோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளைங்க, ரைட், பார்க்க போகிறோம்ல ஆஸ்பத்திரிக்கு. ஆ, போயிட்டு நீங்கள் எல்லோரும் அங்கேயே படுத்தா கிடக்குறீங்க. இப்போ பழைய காலம் வேறு, இப்போ சொல்லணும். இப்போ என்ன நடக்குது? இப்படியே போகிறது, போகிற போக்குலேயே அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறது. உட்கார்ந்துட்டு என் மவளை டியூஷனுக்கு அனுப்பணும், என் மவளை டியூஷனுக்கு என்ன செய்யணும், அனுப்பணும், இடத்த காலி பண்ணிடுறது. மாதா என்ன செய்யிருக்கா பார்த்தீங்களா? உடனடியாக போனது மட்டுமல்ல, 3 மாதம் அவளோடு என்ன செய்திருக்கிறாள்? தங்கி இருந்திருக்கிறாள். அந்த இரக்கத்தை தாய் என்னை பொறுத்தளவில் ரொம்ப செயல்பாட்டு அளவிலே காட்டிய ஒரு இரக்க நிலையாக அதை நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் செய்ய முன்வரணும் இந்த காலத்தில். அதுக்கு தான் நவநாள் வச்சுருக்குது. குடும்பங்களில் இதை போல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யலாம், வரலாம். எல்லாம் வெளியே போய் பெரிய மிஷன் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இருக்கிற இடத்திலே நற்செய்தியை நம்மால் இந்த தாயை போல் என்ன செய்ய முடியும், அறிவிக்க முடியும். அவர் நல்ல பழக்கத்தை நான் ஒரு தடவை மும்பையில் நான் பார்த்தேன். அண்டு சகோதரருடைய இறப்பு நிகழ்வுக்காக நான் போயிருந்தேன். ஒரு 4-5 நாள் அங்கே தங்கியிருந்தேன். மருத்துவமனையில் அவர் இறக்குறார், அவரை வீட்டுக்கு கொண்டு வரோம். அங்கே வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த வீட்டுக்கு வெளியே ஏகப்பட்ட டிஃபன் கேரியர், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன வச்சுருக்காங்க, டிஃபன் கேரியர், சாப்பாடு. அது நாம் துக்கம் கலைகிற வரைக்கும் அவர்கள் அந்த அந்த காரியத்தை என்ன செய்கிறார்கள், செய்கிறார்கள். என்ன ஒரு பெரிய இருதயம். இப்போ கடகரில் கையை கழுவிட்டு வீட்டுக்கு கூட போக மாட்டேங்கிறான். ஆக நம்முடைய தாய் நமக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இரக்கத்தின் செயல்பாட்டு நிலையில் அந்த அம்மா இருக்கிறாங்க. எல்லா நேரமும் இந்த இரக்கத்தை நாம் உடனடியாக செயல்படுத்துவதற்கு நம்முடைய கால சூழ்நிலைகள், வாழ்க்கை சூழ்நிலைகள் நமக்கு இடம் தராமல் என்ன செய்யலாம், போகலாம். எனவே இன்னொரு நிலையிலே, 2வது நிலையிலே அன்னை மரியாள் நாம் இரக்கத்தை எப்படி செயல்படுத்துவது என்று காட்டி தருகிறாள். அதுதான் என்னை பொறுத்தளவில் கானாவூர் திருமணம். திருமண வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் நாம் எல்லாரும் எதை பற்றி பேசுவோம், இன்னைக்கு வரைக்கும் எதை பற்றி பேசுவோம்? ஒரு கல்யாணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம்னா எதை பற்றி முக்கியமாக பேசுவோம்? சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு சூழல் அவர்கள் அழைக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்ன செய்தது, நேர்ந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பந்திக்கு முந்து படைக்கு பிந்துணும், சும்மையாக அழி வச்சிருக்கான், வா முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடுவோம். புருஷன் பொண்டாட்டியை எழுப்பான், அல்லது பொண்டாட்டி புருஷனை எழுப்பான், ரைட்டா? அழைக்கப்பட்ட நிலையில் உள்ளவர்கள். ஆனால் அழைக்கப்பட்ட நிலையில் இருந்த அன்னை மரியாள் என்ன செய்தான்? அவளால் ஒன்றுமே செய்ய முடியாது.
ரைட். அவடனே என்ன செய்தாள், என்ன செய்தா, அவளால ஒண்ணும் செய்ய முடியாது. யார்கிட்ட போனா, இயேசுவிட்ட போய் சொல்லிட்டா. ரிப்போர்ட்டிங், ஒரு இரக்கத்தினுடைய செயலை நீங்கள் செய்ய தூண்டப்படுகிறீர்கள், ஆனால் உங்களால் அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. எனவே எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே போய் நாம் சொன்னால் அந்த இரக்கத்தினுடைய செயல் என்ன செய்யும், நிகழும். ரைட்டா? போயிட்டு இருக்கிறீங்க, வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, நீங்க காரில் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முன்னால அடிபட்டு ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான். ஐயோ, யார் பார்த்த பிள்ளையோ, நம்ம கார் தாண்டி போயிட்டே இருக்கு, என்ன செய்யணும்? உனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, நீ டாக்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை, உனக்கு அதை பற்றிய காரியங்கள் தெரியாது, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? அந்த காருக்குள்ள, நீ போற காருக்குள்ள எப்படியும் ஒவ்வொருத்தனும் ரெண்டு போன் வச்சிருப்பான், அல்லது ஒரு போன்ல ரெண்டு சிம் வச்சிருப்பான், ஐ ரெண்டு பத்து சிம் இருக்கும், அஞ்சு பேர் இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க, ஏதாவது ஒரு சிம்ல இருந்து என்ன செய்யலாம், நூறை கூப்பிடலாம், 108 கூப்பிடலாம். ரிப்போர்ட்டிங், உதவி செய்ய தகுந்தவர்களை என்ன செய்யலாம், அழைக்கலாம். இப்படி அஞ்சு கிராமம் கன்னியாகுமரி சாலையில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 10வது கிலோமீட்டரில் ஒரு அடிபட்டு ஒருவர் கிடக்கிறார். உன்னால் செய்ய முடியாததை நீ என்ன செய்யலாம், அன்னை மாதிரி கற்றுத்தருகிறாள் என்று நான் தியானிக்கிறேன். ரிப்போர்ட்டிங், அவள் ஆண்டவர்கிட்ட சொன்னால் அங்கே அற்புதமாக புதுமை என்ன செய்தது, நடந்தது. மூன்றாவது நிலையில் அவள் எப்படி இரக்கத்தின் தாயாக பரிணமிக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன் என்றால், வாழ்க்கையில் எல்லாருக்கும் சங்கடங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. நம்மளை எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் காயப்படுத்தியும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அந்த நிலையில் கூட நீங்கள் இரக்கத்தை மாறுதலான ஒரு அமைதி நிலையிலேயே கொடுக்க முடியும். நான் அதுக்கு அன்னை மரியனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இயேசு காணாமல் போனார், காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்க தந்தையும் தாயும் போகிறாங்க. போய் அங்கே என்ன நடக்கு, எப்படியோ கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கொள்ளுவோம். அப்போ கேட்குறாங்க, நம்மனா அடிச்சிருப்போம் முதல்ல சேசு வாயில், கேட்டா நீங்கள் எந்த ஒரு திருநாளைக்கு போகிறீங்க, சிறுவண்டத்துக்காக போகிறீங்க, நம்ம ஊர்லேருந்து எங்கே போகிறீங்க, எந்த ஊர், ஓ ஓவரி, ஆ சார், போய் காணாமல் போய் இப்படி பிள்ளை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே என்ன செய்வீங்க, என்ன விழும், முதல்ல ரெண்டு அடி தான் விழும். இந்த அம்மா, உன் தந்தையும் நானும் உன்னை தேடி கொண்டு இருந்தோமே, அவர் என்ன பதில் சொல்லிட்டாரு, மன்னிச்சிக்கம்மா நான் ஒன்றும் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படி சொன்னார் அவரு, அவரு எப்படி சொல்லல, என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா, அவர் கேட்ட கேள்வியை பார்த்துக்கிறேங்க. இந்த அம்மாவுக்கு அது முழுசாகவே என்ன செய்திருக்காது, புரிந்திருக்காது. வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது, நடந்தவைகளை எல்லாம் அவள் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தாள். அப்படின்னா என்னது, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் பிறருடைய துன்பங்கள், பிறருடைய அவமானங்கள், பிறருடைய நெருக்கடிகள் நமக்கு என்ன செய்யாது, புரியுமா புரியாதா, புரியாது. நம்ம உடனே தீர்ப்பிடத்தான் நாம் என்ன செய்கிறோம், தயாராக இருக்கிறோம், தீர்ப்பிடத்தான் தயாராக இருக்கிறோம். தீர்ப்பிடாமல் அமைதியாக இருக்க அன்னை மரி தன்னுடைய இரக்கத்தின் மூன்றாவது நிலையில் எனக்கு கற்பிக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சம்பவம் நடக்கிறது, இந்த சம்பவத்தின் போது நான் எப்படி நடந்திருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க, இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு இவங்க அஞ்சு பேரும் சொல்லுவாங்க, இப்படி நடந்திருக்கலாமே, இப்படி செய்திருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி சொல்லிடுவாங்க இல்லையா, மற்றவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு அதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னா அவர் என்ன செய்வார்ப்பா, நாங்கள் அஞ்சு பேரும் சொன்னோம்ல, அந்த வாய்ப்பு அந்த ஆளுக்கு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும், புரியுதா? அநேக வேளையில் நாம் இப்படித்தான் பலரை இன்றைக்கும் தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தளவில் தாய்மறி
அந்த அமைதி நிலையிலும் தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறவளாக அவள் இருக்கிறாள். ஆக அன்னை மரியை இரக்கத்தின் தாயாக நீங்கள் கருதினீர்கள் என்றால், நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஈவு இரக்கம் உண்டு. அதை மூன்று நிலையில் காட்டுவதற்கு உங்களுக்கு அருமையான வழிகாட்டியாக தாய் இருக்கிறாள் என்று நான் கருதுகிறேன். சில இடங்களில் நம்மளால் உடனடியாக நம்முடைய இரக்கத்தை என்ன செய்ய முடியும், காட்ட முடியும். சில இடங்களில் நாம் அடுத்தவர்களிடம் அந்த தகவலை சேர்த்து அந்த இரக்கத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். சில இடங்களில் நம்முடைய அமைதியான நிலையினால அவர்களை இரக்கத்தை அனுபவிக்க வைக்க முடியும். இந்த மூன்றையும் தான் அவள் இரக்கத்தினுடைய தாயாக எனக்கு கற்றுத்தருகிறாள் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கும் அவள் இதன் மூலமாக பேசியிருந்தாள் என்றால், அந்த தாயை இந்த நவநாட்காலங்களிலே நீங்கள் உற்று நோக்குங்கள். உற்று நோக்கிறதெல்லாம் நல்லா செய்வீங்க. ஏதானே இருப்பீங்க, எல்லாரும் பாடுவாங்க. பாடணுன்னு இப்படி எல்லாரும் அப்படியே மனவீன மாதா கண்ணுக்குள்ள அவங்க கண்ணை கொண்டு வச்சிருவான், எனக்கு தெரியும். உற்று பார்ப்பதெல்லாம் இவர்களுக்கு கைவந்த கலை. அவளிடமிருந்து கற்றுக்கொள்வது தான் கொஞ்சம் சங்கடமான கலை. இந்த கற்றுக்கொள்ளுகிற கலையை இந்த நவநாட்கள் உங்களுக்கு கச்சிதமாய் கற்றுத்தர மினவினத்தாயினுடைய அருளை எனக்காகவும் உங்களுக்காகவும் மன்றாடுங்கள். ஆமீன்.